மணிப்பூர் கடந்த 2 மாதமாக பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. 80 விழுக்காடு மலைகள் சூழ்ந்தும் நடுவே 20 விழுக்காடு பள்ளத்தாக்கு கொண்ட இயற்கை எழிலும் அதை இன்னமும் விட்டு வைத்திருக்கும் மக்களும் கொண்ட வடகிழக்கு மாநிலம் மணிப்பூர். வன்முறை தொடங்கியது எப்படி? மணிப்பூரில் 3 இன மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள். மியான்மாரிலிருந்து 100 ஆண்டிற்கு முன்பு வந்து மணிப்பூரின் பள்ளத்தாக்குகளில் குடியேறிய மைத்திகள் மலைப்பகுதிகளில் பூர்வீகமாக வாழ்ந்து வரும் குக்கி மற்றும் நாகா இன மக்கள். மைத்திகளின் மொழிதான் மைதிலி. அரசியலமைப்பு சட்டத்தில் 8வது அட்டவணையில் இடம்பெற்றுள்ள மொழி. மைத்திகள்தான் பெரும்பான்மையினர். 60 தொகுதிகள் கொண்ட சட்டசபையில் அவர்கள் 40 சட்டமன்ற உறுப்பினர்கள். ஓரளவிற்கு கல்வி, வேலைவாய்ப்பு, வசதிகள், அதிகாரம் என பிரிட்டிஷ் அரசிற்கு முன்பும் பிரிட்டிஷ் அரசியலிலும் நிலங்கள் மற்றும் வசதி வாய்ப்புகள் அதிகம் பெற்றவர்கள். ஆனால் சுதந்திரத்திற்கு பின்னர் பட்டியலின அல்லது இதர பிற்படுத்தப்பட்டோராக பதிவு செய்யப்பட்டுள்ளார்கள். இந்த இனத்தவரே இதுவரை எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் முதல்வராக இருந்திருக்கிறார்கள். குக்கி இன மக்கள் மலைகளில் நாடோழிகளாக வாழ்பவர்கள். வசதிகளும் நில உடைமைகளும் குறைவாக இருப்பவர்கள். அவர்களுக்கு பழங்குடியின ஒதுக்கீடுகள் கொடுக்கப்பட்டு வருகிறது. அவர்களுடைய சொற்ப நிலங்களை யாரும் வாங்க முடியாத அளவிற்கு சிறப்பு சட்டங்களும் இருந்து வருகிறது. இவர்கள் பெரும்பாலானவர்கள் கிறிஸ்தவர். இங்கு 2017 வரை காங்கிரஸ் கட்சியும் மாநில கட்சியுமே ஆண்டு வந்திருக்கின்றன. 2வது முறையாக சென்ற ஆண்டு பாஜக ஆட்சிக்கு வந்துள்ளது. குக்கி அரசியல் கட்சியின் கூட்டணியினாலேயே வெற்றி பெற்றது பாஜக அரசு என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த பிப்ரவரி மாதம் ஆளும் பாஜக அரசு வனங்களை பாதுகாக்க ஒரு கணக்கெடுப்பு நடத்துகிறோம் என்ற போர்வையில் ஜுங்ஜூன் எனும் கிராமத்தில் வாழ்ந்து வந்த குக்கி இன மக்களை இடம்பெயரச் சொல்லி வற்புறுத்தியிருக்கிறார்கள். சுங்சோன் கிராமம் இம்பாலா பள்ளத்தாக்கை ஒட்டிய சுரந்தர் மாவட்டத்தில் உள்ளது. அரசு அவர்களின் வீடுகளையும் இடித்துள்ளது. இது நடக்கும்பொழுதே மணிப்பூரில் உயர்நீதிமன்றத்தின் வழி மைத்தி இனத்தையும் பழங்குடியில் சேர்க்க வேண்டுமென ஒரு தீர்ப்பு வாங்கியிருக்கிறது. கொதித்து போன குக்கி மாணவர் படையினர் தங்கள் மீதான இந்த 2 தாக்குதல்களுக்கு எதிர்வினையாக அந்த மக்களை வைத்து ஒரு பெரிய பேரணியை மே 3ஆம் தேதி சுரந்தர் மாவட்டத்தில் நடத்தியுள்ளார்கள். இந்நிலையில் ஒரு உடற்பயிற்சி கூடத்தை திறந்து வைக்க வந்த முதல்வர் பைரன் சிங்கை முற்றுகையிட்ட குக்கி இன மக்கள் கூட்ட அரங்கத்தையும் அடித்து உடைத்திருக்கிறார்கள். இந்த கோபத்தில்தான் அந்த மக்கள் மீது கட்டற்ற வன்முறையை கட்டவிழ்த்து விட்டுள்ளது அரசு. மாநிலத்திலிருந்து கொஞ்ச காலம் இல்லாமல் இருந்த இந்திய இராணுவம் அசாம் ரைபிள் படையும் வரவழைக்கப்பட்டு குக்கி இன பெண்கள் கொல்லப்பட்டதாக புரளியை கிளப்பிவிட்டிருக்கிறார்கள். 2 பக்கமும் வன்முறை பற்றி எறிந்திருக்கிறது. இணையம், தொலைபேசி போன்ற தொலைத்தொடர்புகள் அனைத்தும் துண்டிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2.5 மாதங்களாக மணிப்பூரில் உள்ள மெய்தேவ் மற்றும் குயி சமூகத்தினரிடையே வன்முறை மோதல்கள் நிலவி வரும் நிலையில் 2 மணிப்பூர் பெண்கள் நிர்வாணப்படுத்தி ஊர்வலமாக அழைத்து சென்ற கொடூரமான வீடியோ கடந்த புதன்கிழமை வெளியாகியுள்ளது. இந்த வீடியோவை உறுதி செய்த மணிப்பூர் காவல்துறை மணிப்பூர் மாநிலம் தௌபால் மாவட்டத்தில் மே 4ஆம் தேதி இந்த 2 பெண்களும் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானதாக கூறியுள்ளார்கள். என்ன நடந்தது? மே 3ஆம் தேதி 800லிருந்து 1000 பேர் வரை நவீன ஆயுதங்களுடன் தோபால் மாவட்டத்தில் உள்ள தங்களுடைய கிராமத்தை தாக்குதல் நடத்தியுள்ளார்கள். இந்த கும்பல் கொள்ளையடித்ததுடன் கிராமத்திற்கு தீ வைக்கவும் ஆரம்பித்திருக்கிறார்கள். பாதிக்கப்பட்ட பெண்கள், தந்தை, சகோதரர்கள் அருகே இருந்த காடுகளை நோக்கி ஓடியிருக்கிறார்கள். முதல் தகவல் அறிக்கையில் கூறியுள்ளபடி இந்த பெண்களை காவல்துறையினர் காப்பாற்றியிருக்கிறார்கள். பின்னர் அவர்களை காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்லவும் முயன்றிருக்கிறார்கள். ஆனால் காவல் நிலையத்திற்கு 2 கிலோமீட்டருக்கு முன்பு அந்த பெண்களை காவல்துறையிடமிருந்து வலுக்கட்டாயமாக இழுத்து சென்றிருக்கிறார்கள். இதை தடுத்த இளம் பெண்களின் தந்தை சம்பவ இடத்திலேயே கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 3 பெண்களும் கூட்டத்தின் முன்பு நிர்வாணமாக நடக்க வற்புறுத்தப்பட்டிருக்கிறார்கள். 1 பெண் பொது இடத்தில் கூட்டுப்பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறார். பெண்ணின் வயது 19. சகோதரர் அவரை காப்பாற்ற முயன்ற போது அவரும் அந்த இடத்தில் கொல்லப்பட்டிருக்கிறார் என்று முதல் தகவல் அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக உச்சநீதிமன்றம் வியாழக்கிழமை தானாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துக் கொண்டிருக்கிறது இந்த வழக்கு.